வரட்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லாம் நான் தான் எங்க ஊருக்கு முதல் ஆரம்பிச்சேன். எங்க ஊர் வெளியே கிடையாது, நான் வெளியில எங்கே போயிட்டு 32 மாவட்டங்கள்ல 18 மாசங்கள் முடித்தோம். அது இலக்கு தேவை எல்லாம் இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் தங்கினா கட்ட முடியும், அது தேவையில்லை. சொன்னோம் ஒரு 400 பேருக்கு வரம்பு வரட்டும், அதுதான் நம்மளுடைய நோக்கமே தவிர விடியும் போது விடியட்டும் ஊதல சங்கம் ஊதி கொண்டே இருப்போம். அடுத்தது ஐயா கவிதை கணேசன் ஐயா ஒரு சுருக்கமாகவும் அடுத்தது விரிவாக எல்லாரும் போகலாம் வாங்க ஐயா. வீடு ஓடுது நம்மாழ்வார் ஐயா அவர்களை வணங்கி நெல் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவையும் வணங்கி இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று நெல் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிற்கு கவிதாஞ்சலி ஒன்றை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஐயாவோடு தமிழகத்திலும் நேசம் இந்திய அளவிலும் உலக அளவிலுமான நிகழ்ச்சிகளிலே நான் அவரோடு பங்கேற்றேன். அவர் என்னுடைய கண்காட்சி எங்கே நடந்தாலும் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து என்னோடு தோளோடு தோன்றின்று எல்லா விவரங்களையும் என்னை எனக்காக அவர் சொல்வார். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவும் எனக்கு போகணும் நான் முதல்ல ஐயாட்ட சொல்லுவேன். இந்த நெல் இன்னைக்கு கேட்குறாங்க என்ன பட்டம் எங்கே விதை கிடைக்கும் இப்போ அப்படின்றத அவர் எனக்காக அவர் சொல்வார். அவ்வளவு உதவிகரமாக இருந்தவர் எழுந்தது எனக்கு ஒரு கையெழுந்த நிலையில் நான் இருக்கின்றேன். கிட்டத்தட்ட 400 ரகம் நெல் இப்பொழுது என்னிடம் கண்காட்சி தான் பரப்புவர் பரப்புற வேலையை செஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு பெருந்துணையாக இருந்தார் ஐயா அவர்களை தெரிந்து கொண்டு தற்போது 600 ரக விதைகளை நான் வந்து கண்காட்சி தமிழகத்திலும் இந்தியாவிலும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிவித்து எனக்கு உதவி செய்த நெல் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிற்கு ஒரு கவிதாஞ்சலியை உங்கள் முன் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இயற்கை விவசாயத்தை இறை வேதமாய் ஏற்றவரே, எப்போதும் இனிமையாய் யதார்த்தமாய் பேசுபவரே, கள்ளமில்லா கனிவான உள்ளமோடு திகழ்பவரே, கேள்விக்கு உரிய பதிலை மனம் புண்படாது உரைப்பவரே, ஜாதி மதம் பேதமின்றி சமத்துவமாய் பழகுபவரே, இரவு பகல் இயற்கை விவசாயம் சிறந்திர தினம் பாடுபட்டவரே, புதுடில்லியில் நொய்டாவில் என் கண்காட்சி கண்டாயே, மனம் நிறைந்த பாராட்டை என் மனம் குளிர தந்தாயே, புதுடில்லியில் காற்றினிலே நஞ்சை தான் சுவாசித்தாயோ, மாரழைப்பாய் உமை வளைத்து காலன் உமை கவர்ந்தானோ, விவசாய மேடைகளில் உன் தெளிவான கருத்து சொன்னீர், புதுவை இரணன் சந்தையில் புதுமைகளை நீர் படைத்தீர், மாணவர்க்கு விவசாயத்தை எளிமையாய் எடுத்துரைத்தீர், கருத்தரங்கு மேடைகளில் கணீரென கருத்துரைப்பீர், விதைப்பட்டம் சொல்லியும் சிந்தையை தெளிவிப்பீர், உலக இயற்கை திருவிழாவை காணவோ உயிர் பிடித்திருந்து காலனுக்கும் கருணை இல்லை கவந்தானே உமயம் கண்கலங்க, காலனுக்கும் கருணை இல்லை கவந்தானே உமயம் கண்கலங்க, சீரியவும் பணியை மெச்சி பசுமை வீரன் பகர்ந்ததுவே, பாரலாம் பாராட்டிவும் பயிர் செய்யும் ரகசியத்தை பாரலாம் பாராட்டின உம் பயிர் செய்யும் ரகசியத்தை என் கண்காட்சி நடக்குமிடமும் கால் நடந்து பாராட்டுமே, உன் அன்பான எதிர்பார்ப்பிலா ஆறுதல்கள் ஊக்கம் அளிக்குமே, யார் வருவார் இங்கு எம்மை அன்போடு அரவணைத்திட, நம்மாழ்வாரை சந்தித்து புது ஆலோசனை பெற புறப்பட்டீரோ, அல்லும் தளலும் 60 நாளையும் நெல்லுக்காக உழைத்தீரே, பாரம்பரிய நெல் வகையெல்லாம் பதை பதைத்தன உம் இழப்பால், பாரம்பரிய நெல் வகையெல்லாம் பதை பதைத்தன உம் இழப்பால், விவசாய மேடைகள் எல்லாம் வருந்துமே உமை காணாமல், மீண்டும் புவியில் பிற நண்பா எம் விவசாய சந்தேகம் தீர்க்க, மீண்டும் புவியில் பிற நண்பா
எம் விவசாய சந்தேகத்திற்கு நன்றி. தலைவர் கணேசன் அஞ்சலி. பசுமை இயக்கத்துடைய செயலாளர் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு தெரிகின்ற ஒரு வாய்ப்பு ஐயா நெல் விஷ்ணு தேயாவை தான் வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் பசுமை இயக்க விவசாயத்துடைய செயலாளர் சீதாராமனை கூப்பிட்டுருவோம்.